السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفر الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. بسم الله الرحمن الرحيم. بفضل بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. صدق الله. اللهم يهي دونا هي الله الرحيم. أولي كريم حتم أولا لكم قدر يريدوا لكم. எழுதோர் எம்பெருமானார் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நன்னாருடைய அடிச்சுவற்றை அடிப்படையாக மாற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக சஹாபி தன்னுடைய நல்லவர்கள் நல்லா முஸ்லிமான நாட்கள் கருணையில் முன்னாடி அல்ல. கடந்த இரண்டு நாட்களாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற்றுத்தரக்கூடிய எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக கவனம் செலுத்திய சஹாபாக்கள் முதற்கண்டு தாபியங்கள் தகாபியங்கள் வரை பலரும் கவனத்தில் கொண்டு சமூகத்தில் நிலைநாட்டிய சில அடிப்படையான விஷயங்களைத்தான் இந்த நாட்களில் நாம் குறிப்போம். அது முதலானதாக ஈமானியத்தன்மை, இரண்டாவது கல்வி, மூன்றாவது சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பு, சமூகத்தினுடைய வலிமை, நான்காவதாக மிக மிக அவசியமான ஒரு விஷயத்தை உலகத்துக்கு இஸ்லாம் சொல்றதுன்னா அது பாத்தீங்கன்னா ஜகாத் அப்படிங்கிறது. பொதுவாக இபாதத்துகளை பற்றி குர்ஆன் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதை வலியுறுத்தும் குர்ஆன், நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இபாதத்துகளை செய்வதற்கு உண்டான ஆர்வத்தை ஏற்படுத்துவான். எல்லா இபாதத்தினுடைய அந்த வரிகளும் அப்படித்தான் இருக்கும். அது நோம்பு எடுத்துக்கலாம், யாயுமதி நாமும் நம்பிக்கையாளர்களே அப்படின்னு சொல்லி அழகான கண்ணியமான ஒரு இதமான வார்த்தையை தான் அல்லாஹ்வுத்தால பயன்படுத்துகின்றோம். தொழுகை அப்படி எடுத்தாலும் அப்படித்தாரு. எல்லா விவாதத்துகளை மென்மையாக பேசுகிற இஸ்லாம் மென்மையான முறையில் மக்களிடத்தில் கொண்டு போகணும். யாரையும் நிர்பந்தப்படுத்திடாதீங்க, யாரையும் கட்டாயப்படுத்த வேணாம். விரும்பினா ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற அளவிற்கு பேசி வருகிற இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தில் மற்றும் அன்புக்குரியவர்களே மென்மைத்தன்மையை குர்ஆன் பேசவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. அந்த தூதருக்கு பின்னாடி வந்த கலீஃபாக்கள் அப்படியும் செயல்படவே பொறுமையின் சிகரம் என்று யாரை நாம் பேசுகின்றோமோ அப்படிப்பட்ட அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட ஜகாத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஜகாத்துக்கான நிலையை தடுப்பு அவர்கிட்ட சொன்னா அவர் மீது என்ன செய்வேன், கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். ஏன் அப்படித்தான் குர்ஆன் பேசுகின்றது. எல்லா இடங்களையும் வெண்மைத்தன்மையை பேசி வருகிற குர்ஆன் இந்த ஜகாத்தை பேசுகிற போது ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதக்கத், ஹுதுனா இல்லை பிடி அல்லது எடு, எடு அல்லது பிடி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், ஒருத்தன் தரம் மறுக்கிறார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, யாரும் என்னை என்ன செய்வது சட்டம் பண்ண முடியாது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா மத்திய கவர்மெண்ட் வந்து கதவை உடைச்சது
மத்திய கவர்மெண்ட் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு அதை இறக்கி சுற்றி என்ன பண்ணுறாங்க, நிப்பாட்டி கதவை உடைச்சு பீரவை உடைச்சு ஃபோனெல்லாம் கையில் கொடுத்து பிடுங்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு அவனுக்கு எவ்வளோ தேவை பொருள் இருக்கோ அத்தனையும் தூக்கி போயிட்டே இருக்கு. மத்திய அரசு கேட்கலாம் கிடையாது. ஒரு மனிதர்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நாட்டினுடைய வரி அவன் செலுத்தவில்லை என்றால் அவனிடத்தில் கெஞ்சி கதறி கொடுத்துருங்க, கஷ்டமா இருக்கு, நாடு பஞ்சமா இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. எப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வருதுன்னு கூட பலருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் அரசு. அதைத்தான் ஹுதுங்கிற வார்த்தை சொல்லணும். ஹுதுனா என்ன? ஒருத்தர் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தரப்பாடு இருக்கிறார். யார் போய் வாங்குறது? யார் போய் வாங்குறது? வாங்க முடியல. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி இல்லை, கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இப்போ இதற்கு வந்து சரி செய்யாதப்படுகிற போது இந்த சமுதாயத்தோடு நிலை என்ன? அன்புகளே, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம் தமிழகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுடைய தேவைக்காக பொருளாதார மக்களிடம் வசூல் செய்யப்படுது, கஞ்சி காய்ச்சல் வசூல் செய்யப்படுது, எல்லா விதமான பொருளாதாரம் மக்கள்கிட்ட வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் ஜகாத் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட், ஜகாத் அப்படிங்கிற நிதி சமூகத்தில் யாருக்கும் வசூல் செய்ய முடியும். அதை உருவாக்கவே சமூக அரசியல் ஒன்றும் வரவே இல்லை. ஆனால் எல்லாமே நடக்குது. இறை இல்லத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது எதுன்னா ஜகாத். அது யார் கொடுக்கணும்? உரியவர்கள் முன் வந்து கொடுக்கணும். உரியவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அம்மாவாளியின் சதக்கத்தை, அந்த அதிகாரத்தை எவர் பெறுகிறாரோ அந்த அதிகாரத்தை யார் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். உதாரணமாக கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு சந்தமே கட்ட மாட்டான். ஜனாசா கொண்டாந்து ஜனாசா வீட்டில் ஆயிரும், ஒஃபாத் ஆயிரும். ஒஃபாத் ஆன அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்கார் பள்ளிவாசல வாசலுக்கு நிற்பார். ஜமாத் கேட்கு, என்னதா வீட்டில் ஒஃபாத் ஆயிடுச்சு அப்படியா, ரெண்டு வருஷம் இருக்கு, நாலு வருஷம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சு உடனே முடிச்சிருக்கு. கபூரிஸ்தானில் ஒரு மையத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு வீட்டுடைய உரிமையாளர் ஓடி வந்து பள்ளிவாசல் நிற்கிறார். அந்த நேரத்தில் எதுக்கு தெரியும்? அவருக்கே தெரியும், நம்ம சந்தா கொடுக்கல, பள்ளியினுடைய நிதிக்கு எதுவுமே பண்ணலை, இப்பயும் கொடுக்கலன்னா நமக்கு என்ன செய்யும் சங்கடம். எதுக்கு? எல்லாரும் கொடுத்துருப்பாங்க, கொடுக்காத நபர் ஓடி வந்து கொடுப்பாரு. அப்போ ஒரு ஜனாசை அடக்கம் செய்வதற்கு பள்ளிக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு சமூகத்தில் ஒருத்தர் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜகாத்தை கொடுக்க ஏன் கொண்டு வரும்? ஏன் ஜகாத் அப்படிங்கிற அந்த நிலை வந்து உருவாக்கப்படல் அல்லாஹ் முத்தல குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தைய சமூகத்திற்கு குத்திப அழைக்கும் முசியாம் கலா குத்திப அழகே மீன் கபல் கபலுங்கிற வார்த்தை என்ன? முன்னாடி பனி இஸ்ரவேல்கள் நசரவேயர்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹ் நபி அனுப்பினானோ எந்த சமூகம் எல்லாம் வாழ்ந்தார்களோ எல்லோருக்குமே நோக்கம் இருந்துச்சு கபல் முன்னாடி. நோம்பு எப்படி முந்தைய சமூகத்திற்கு இருந்துச்சோ அந்த மாதிரி ஜகாத்து இருந்துச்சுதான். கபுளுங்கிற வார்த்தை நோம்புக்கு எப்படி பயன்படுத்துறானோ அதே வார்த்தையை தூக்கி போட்டீங்க ஜகாத்துக்கும் அதை பயன்படுத்தும். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஆனால் இது என்னது? உயிரூட்டமாக இல்லை. இது கவனத்திலே கொள்ளப்படுது. அல்லாஹு தஆலா இது அவ்வளோ அழுத்த திருத்தமாக சொல்லி விடுகிறார். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 இடம், 86 இடத்துல வாக்கிமுசலாத்த தொழுகையை பற்றி எங்கெல்லாம் குர்ஆன் பேசுகிறதோ, தொழுகையை பற்றி எங்கெல்லாம் குர்ஆன் பேசுகிறதோ அங்கெல்லாம் ஜகாத்து கொடுங்க அப்படின்னு பேசு. தொழுகையும் ஜகாத்தையும் பிரிக்கல, ரெண்டையும் ஒன்றா. தொழுகை எப்படி கூட்டாங்க? வரக்கவும் ஒன்று இணைந்து ஒரு தலைமை கீழே நீங்க தொழுகையை தொழுகுங்கிறத குர்ஆன் நமக்கு வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் அவங்க தான் தலைமையா இருந்தாங்க. அதற்கு பிறகு கடைசி காலகட்டத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை இருந்தார். ஒரு தலைமை கீழே தான் ஒரு ஜமாத் நடக்குது. அந்த மாதிரி தான் ஜகாத் என்பது ஒரு இடத்துக்கு வந்து சேரும். கேட்கணும், என்ன பார்க்க போனோம், சந்தா தட்டை வாங்கினீங்க, ஜகாத்தை கேட்கவே மாட்டீங்க. மக்கள் போய் பள்ளியினுடைய நிர்வாகத்தை தொந்தரவு பண்ணணும், பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது நெருக்கடிகள் கொடுக்கணும், பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு நாம் ஒன்று இடத்தில் கொடுக்கணும். என்னங்க என்ன ஜகாத்திற்கு வாங்கவே இல்லையே, வாங்க மாட்டீங்களா? அந்த நிலை இன்று வருகிறதோ அன்னைக்கு தான் இஸ்லாம் சமூகத்தினுடைய பல பிரச்சனைகள் தீர்வு.
பல பிரச்சனைக்கு. ஆனால் சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி ஆயிடுச்சு சொன்னால், நம்ம தொழுகிறோம், நோம்பு வச்சுருவோம், ஹஜ்ஜை பண்ணிடுவோம், ஒன்றுக்கு 4 ஹஜ்ஜை பண்ணுவோம், ஒன்றுக்கு 10 உம்ரா கூட பண்ணுவோம். இந்த நோம்புல பார்த்தீங்க சொன்னால் லட்ச கோடிக்கணக்கான மக்கள் வருஷம் 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 உம்ரா வேணாம் ஹஜ் வேணாம்னு சொல்ல வரல, ஒரு ஹஜ் உம்ரா செய்ய தப்பு கிடையாது. ஆனால் வருஷம் வருஷம் பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒருத்தர் நேராக பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு உம்ரா போயிட்டு வராது. பக்கத்து வீட்டுக்காரர் பசியாக இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் பசியாக இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர் படிக்கிறதுக்கான வழியே இல்லை, மருத்துவ செலவிற்கு கொடுக்க முடியாதனால ஒருத்தர் ஒஃபாத் ஆகிறார், மேலே ஏறி போகவே முடியல, அடுத்த ஸ்டெப்பு பிளஸ் டூக்கு மேலே காலேஜ் போக முடியல, காலேஜே படித்தாலும் உயர் படிப்புக்கு பாதையே இல்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இந்த பள்ளிவாசலை உட்காந்து பேசுறதுனால என்ன இமாம் ஆக போகுது, கோயம்புத்தூர்ல இருக்கிற அல்ல தமிழகத்தில் இருக்கிற பணக்கார உட்காந்து பேசுனா அதுக்கு தீர்வு இருக்கு இல்லையா? நாம இந்த பள்ளிவாசல ஜகாத்தை பத்தி பேசுறதுனால நமக்கு என்ன தீர்வு இருக்கு, சமூக மாற்றம் வந்துருமா அப்படின்னு கூட ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, செல்வம் படைத்த செல்வத்தில் குளித்து வாழ்கிற செல்வத்தில் மிதக்கிற ஒருத்தனால சிந்திக்கவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. சிந்தனைங்கிறதே மிக அழகான ஒன்று. ஃபர்ஸ்ட் ஈமன் உள் ஆமை ஈமன், ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா கல்வி. ஃபர்ஸ்ட் ஈமன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வி. இந்த கல்விக்கு அடுத்தபடியாக கல்வி எல்லோருக்கும் இருக்கு. அபூஜகல்கிட்ட கல்வி இருந்துச்சு, ஃபிரானிடம் கல்வி இருந்துச்சு, இன்னைக்கு மேலை நாடுகள் சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட கல்வி மிக அதிகமாக இருக்கு. கல்வி உடையவர்கள் தான் ஞானிகள், கல்வி உடையவர்கள் தான் சமூகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. மாற்று உடையவர்கள் யார் அப்படின்னா சிந்தனையாளர்கள் தான் எனக்கு தேவை. இன்னைக்கு காலையில் பெண்கள் பயான்கள் நம்ம சொன்னோம், நிறைய பயான்களை வைக்கிறத விட ஒரு பாடம் எனக்கு நடக்க வாய்ப்பு இருக்கும். சில வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ரமதானுக்கு பிறகு இங்கே வந்தோம்னா 5 இளைஞர்கள், 5 பேர் இளைஞரை தேர்ந்தெடுத்து 4 பிளஸ் 2 எல்கேஜி படிக்கிற 4 பசங்களை தேர்ந்தெடுத்தால் 7 வருஷத்தில் அவனை ஹாஃபீல் ஆகிக்கலாம். இந்த பையன் என்ன செஞ்சிடலாம், எழுச்சி ஏற்படுத்த, எழுச்சி இல்லாத எழுச்சி தான் தேவை, எழுச்சி தான் தேவை. இப்ராஹிம் நபிகிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, சிந்தனை. சூரியனை பார்க்குறாங்க, சந்திரனை பார்க்குறாங்க, ஒரு சம்சு ஒரு கமர் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் சரியாக தப்பான்னு சொல்லி மனிதன் சிந்திச்சு அந்த எழுச்சியை தான் இப்ராஹிமுடன் இருந்துச்சு. அந்த எழுச்சி தான் இன்றைக்கி தேவை, அந்த எழுச்சியை தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபிக்கு உள்ள நுழைகிறாங்க, எல்லோருமே விவாதத்தில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லோருமே அவங்க ஒவ்வொரு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ அவரிடம் போய் கேட்குறாங்க, யார் தோழரே இவ்வளோ வருத்தப்பட்டு அழுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதே, உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிந்த உதவி இன்ஷா நான் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வரிகளை கேட்ட அந்த தோழர் சொல்கின்றார், யார் சொல்லுங்களா, நீங்கள் இருக்கிறீங்க, இன்றைக்கி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், கலிமாவை ஏற்றுக்கொண்டேன், ஒரு முஸ்லீமாக வாழ்கிறேன், ஆனால் இந்த மாதிரி இந்த வாய்ப்பு இந்த நிலை அடைய முடியாத பல லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்போ இஸ்லாம் போய் சேரும், அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த தோழர் சொன்னதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கக்கூடிய மொத்த தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள், நீங்க செய்கிற எல்லா இபாதத்தையும் விட சமுதாயத்திற்காக சமுதாய மாற்றத்திற்காக சிந்திக்கிற ஒரு மனிதரை தான் அல்லாஹ் அதிகம் அல்லாஹ் விரும்புகின்றார். அந்த செயலை அவ்வளவு உன்னதமா காட்டினார். அதனால் சமுதாய மாற்றம் என்பது பணம் படைத்த நபர்களால் ஏற்படும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. சாதாரண எளிய நிலையில் வாழ்கிற அடித்தட்டு மக்களால் தான் சமூகத்தினுடைய மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தில் மிக உன்னதமான அடிப்படையான கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எது கேட்டால், இது ஜகாத். ஜகாத் என்பது கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய, அது கொடுத்தே ஆக வேண்டிய ஒன்று. கொடுக்கல என்ன பிரச்சனை, தொழுதுட்டம் முடிஞ்சிச்சு, கொடுக்கல என்ன பிரச்சனை. நீங்கள் பள்ளிவாசப்படி வாசப்படி தாண்டி ஜும்மாவில் போய் பாருங்களே, கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 50 பேர் பெரும் பள்ளிகள் நிற்பாங்க, யாசம் கட்டி நிற்பாங்க, வருஷம் நிற்பாங்க, இந்த வர நிற்பாங்க, அடுத்த வர நிற்பாங்க, அதுக்கு அடுத்து வர நிற்பாங்க, வார வாரம் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு 2 ரூபாய் 1 ரூபாய் கொடுத்ததுனால சமுதாயத்தில் அந்த பொருளாதார தீர்வு கிடைச்சிடுமா? பள்ளிவாசம் வாசப்பட்டிருக்கிற நபர்களுக்கு 2 ரூபா 5 ரூபா கொடுப்பதுனால பொருளாதாரத்தையும் கிடைச்சிருமா? இது சக்காத்தா? மற்றொரு பக்கம் படிக்க முடியாமல் இருக்கிறார்,
சமுதாயத்தில் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 120 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் இரவு உணவு கிடைக்காத, இரவு உணவு கிடைக்காத பல லட்சம் பேர். இதே கோயம்புத்தூர்ல நீங்க இரவு நேரத்தில் பைக் எடுத்துட்டு இந்த கோயம்புத்தூருடைய சிட்டியை அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்களேன், எத்தனை பேர் இந்த மலையில ரோட்ல மண்ணில் பாதிக்கப்பட்டவங்க படுத்திருக்காங்க, மனதில் பாதிக்கப்பட்ட ரோட்டில் படுத்திருப்பாங்க, மழை பெஞ்சா அங்கே தான் படுத்தாங்க, மனதில் பாதிக்கப்படல நல்லா இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுடைய நிலம் என்ன செய்து இருக்கு, இத்தனையும் குழந்தைகள் பிச்சு எடுக்கு. இதையெல்லாம் பார்த்து கடந்து தான் போக முடியுது, இல்லைன்னா வருத்தப்படுதே தவிர தீர்வு நிச்சயத ஏற்படுத்த முடியும். அந்த தீர்வை தான் இஸ்லாம் சொல்கிறோம், கடந்து போக முசியம் இல்லை. நமக்கு என்ன, நாம் சாப்பிட்டுட்டோம், நமக்கு என்ன, நாம் தொழுதுட்டோம், நமக்கு என்ன, நாம் என்ன உம்ரா பண்ணிட்டோம், நமக்கு என்ன, நம் தேவை நிவர்த்தி ஆயிடுச்சு என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய எழுகையை எவர் கட்டமைக்கிறாரோ ஈமான் சுவை அடையவே முடியாது. ஹலீஃபா உமர் மாவட்டம் போய் கேட்டாங்க, முல்லாகும் சொன்ன வார்த்தை மிக கவனத்தில் கொண்டது, வரலாற்றா பதியப்பட்ட வார்த்தை, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் பசியோடு அல்லது தாங்கித்து இறந்து போனாலும் கலீஃபா உமர் நானாக பொறுப்புனான். எவ்வளவு பெரிய நிர்வாகத்தில் வாழக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த கலீஃபா உமர் மெஹத்தாவில் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இந்த மகன்னாவில் இருக்கக்கூடிய மக்கள் விதவையாக இருந்தால் மறுவாழ்வு இருக்கணும், அனாதையாக இருந்தால் அவர்களுக்கு தேவை நிவர்த்தணும், படிக்க முடியாமல் இருந்தால் அவர்களை படிக்க வைக்கணும். இதில் மொத்த கணக்கு ஒரு நபர் தெரியும். இது எல்லாத்திற்கும் தீர்வு எதுன்னு கேட்டால் ஜகாத். இந்த ஜகாத் ஒன்று தான், ஏன் சொன்னால் இபாதத்துகளை பொறுத்தப்பட்டு இபாதத்தும் ஒன்று இருக்கல, அதை நம்ம செஞ்சிருவோம், அது வந்து கஷ்டம் கிடையாது, வர்றோம் ஒளிச்சிடும் தக்பீர் கட்டுறோம் தொழுகிறோம் நம்ம போயிடுறோம். ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து கையில் உள்ள விட்டு வெளியில் எடுக்கும் போது தான் நமக்கு யோசனையே இருக்கும், தேவை இருக்கு அங்கே கொடுக்கணுமே இதாகணுமே என்ன செய்யலாம் அப்புறம் மாற்றிக்கிடுவோம். பொருளாதாரத்தை எடுக்கும் போது தான் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை அப்படியே உள்ளத்தில் ஏற்படுத்தும். அதை தான் அல்லாஹ்வுத்தால சொல்கிறேன், பொருளாதாரம் தான் தீர்வு, அதனை எடுத்துக்கிட்டே இருக்கு அல்லாஹ் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். பொருளாதாரம் நீ எடுக்கலை அதை நீ இது பண்ணல அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்குற இதே நிலைமையும் 50 வருஷம் கொடுத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தை உருவாக்கி கொடுத்தார் எல்லா தோழர்களிடமும் எல்லா மக்களிடம் இஸ்லாம் அப்படிங்கிற ஒன்று பரிபூர்ணமாக இருந்துச்சு, பரிபூர்ணமாக இருந்துச்சு. இந்த பரிபூர்ணம் என்பது சமூகத்தில் இல்லை, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். பரிபூர்ணம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பக்கம் ஈமான் இருக்கணும், இன்னொரு பக்கம் கல்வி இருக்கணும், சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கணும், ஜகாத்து ஒதுங்கப்படணும், இவை இதெல்லாம் பரிபூர்ணம். கீழ்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழுக சலாத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கு, மேல்மட்டத்தில் தேவையான விஷயங்கள் எல்லாமே பெண்டிங்காக இருக்கு, நிவர்த்தி பண்ண முடியாமல் சரி செய்ய விடாமல் அப்படி பெண்டிங் ஆகிட்டே இருந்தால் இதனுடைய பொருள் என்ன? இப்போ ஜகாத்துங்கிறது ஒரு உயிர் ஒன்று, அது என்று மனித சமூகத்தில் வாழக்கூடிய நம்பிக்கையாளர்கள் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தயாராகலோ அன்னைக்கு தான் சமுதாயத்தினுடைய மொத்த பிரச்சனை தீர்வு. இதெல்லாம் நடைமுறை வராது, சாத்தியம் இல்லை, நமக்கு இல்லை, நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் அப்படி நமக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ் சில வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், சூரத் அன்னிஸாவில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை, இன்னல்லாஹ லா யுகஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யுகஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹு தஆலா லா யுகஃபிரு அவன் மன்னிக்க மாட்டான், எதை மன்னிக்க மாட்டான், அன் யுஷ்ரிக பிஹி அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது. அது அல்லாத மற்ற பாவங்களை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் மைஷா தன் நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத பெரும் குற்றமாக விளங்கியிருக்கிற அதே இடத்துல மற்றொரு இடத்துல அல்லாஹ்வுத்தர சொல்லி காட்டுகின்றான், والذين كفروا وكذبوا اياتنا فاولئك اصحاب النار هم فيها خالدون. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹும் ஃபீஹா காலிதூன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் இந்த வார்த்தை இருக்குன்னா, மன் கذب எவன் பொய் சொல்லுகின்றானோ ஹும் ஃபீஹா காலிதூன், மன் கذب எவன் பொய் சொல்லுகின்றானோ அவன் யாரு, ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமான நரகத்தில் இருப்பான். ஒரு ரிவா எவன் வட்டி வாங்கினானோ பவுலாயிக அசஹாபுன்னா ஹும் ஃபீஹா காலிதூன், ரிவா எவன் வட்டி வாங்கினானோ ஃபவுலாயிக அசஹாபுன்னார் அவன் நிரந்தரமான நரகத்திற்கு போயிடுவான். ஒரு மூமினன் வேண்டும் என்றே எவன் கொலை செய்கிறானோ ஃபவுலாயிக அசஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமான நரகத்திற்கு போயிடுவான். அவன் நிரந்தரமான நரகத்து கொண்டு போகக்கூடிய செயல்பாடுகள் எதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால்
எதையெல்லாம் இருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கொலை செய்யறது, வட்டி வாங்குறது, பொய் சொல்வது, இதெல்லாம் நரகத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கின்றார். இந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன வளர்ந்து, இப்போ ஜகாத் நம்ம கொடுக்கல, நம்ம யாருங்க ஒரு கஃபார், காஃபிர்னா என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹுவை மறுத்த ஒருத்தருக்கல்ல குஃபாருங்கிற வார்த்தை, அல்லாஹுடைய சட்டத்தை, அல்லாஹுடைய வார்த்தையை, அல்லாஹுடைய அந்த நிலையை எவன் மறுக்கிறானோ, நான் தொழுவேன், என்னால் ஜகாத் கொடுக்க முடியாது, நான் நோம்பு வைப்பேங்க, அதெல்லாம் ஜகாத் முடியாது, நல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒன்றை எடுத்து ஒன்றை மறுப்பவன் யாரு, ஒரு குஃபார். இந்த நிலைக்கு நாம் போய் சேரணுமா? அல்லாஹ் வெறுக்கிற, மன்னிக்க மாட்டேன்னு என்று சொல்லுகிறார், நிரந்தரமான நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மா பாதகமான நிலைக்கு நாம ஏன் நம்மளை போய் சேர்க்கணும்? எவ்வளவு வெறுக்கிற ஒரு விஷயம் தெரியுமா, நம்பிக்கையாளுடைய உள்ளத்தில் அப்படின்னு நமக்கு அது விளங்கினா நமக்கு தெரியும், நரகம் என்பது அபாயகரமானது, அதுல போய் நம்ம சேர்ந்ததா? இதை விட இயற்கையா ஒன்றை பாருங்கள், குள்ளு நப்சு தாயிக்கத்தில் மௌத்து, நல்லா சொல்லலாம், குள்ளு உலகத்துல யாராவது நினைச்சிருக்க போறாங்களா, எல்லோருக்குமே மௌத்து இருக்கும். இன்னைக்கு படுக்கிற நான் இந்த ஜும்மா இந்த பையனை முடிச்சுட்டு நான் என்னுடைய இல்லத்துக்கு போகணா, போய் சேர்ந்தாதான் உண்டு, சேர்வனா என்று கூட தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில பொருளாதாரத்தை மட்டுமே நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, பொருளாதாரத்தை சேர்த்து நம்ம எளியவர்களுக்கு கொடுக்காம இருந்தனா, சமூகத்தினுடைய பொருளாதார தீர்வு என்பது எப்போது ஏற்படும்? இன்றொரையும் அல்லாஹ்வுத்தால சொல்கின்றான், இன்னல்லாஹ் ராசி, குர்ஆன்ல அதிகமாக படிச்ச வார்த்தை, ராசிக்குன்னு என்னங்க, ராசிக்குன்னா செவத்தில் பாருங்க பள்ளி, என்னைக்காவது அந்த பள்ளி இறங்கி வெளியில் போய் இங்கேயாவது வேலை பார்க்குதா, இல்லை பூச்சிகளை பிடிக்குதா, அந்த பள்ளி அங்கே தான் இருக்கு. செவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி செவத்தை விட்டு இறங்கி வெளியில போகாது, பகல் நேரத்தில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கும், நைட்டு கரெக்டாக வந்துடும், அது போய் நிற்க ஒரு பூச்சி போய் இங்கே உட்காரு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் போட்டோம். பள்ளி செவத்தில் இருந்து வெளியேகல, ஆனால் ராசி கொடுத்துட்டோம். கடல்ல இருக்கக்கூடிய மீன் கரைக்கு வந்து உணவை விசையில தேடிக்கிறது, தண்ணிக்குள்ளே அதுக்கு உணவு கிடைச்சது, தண்ணிக்குள்ளே அதுக்கான உணவு என்ன செஞ்சிடறான், நல்லா அந்த மாதிரி கொடுக்க முடிச்சிடறான். இந்த சிங்க வேட்டையாடு பார்த்தீங்களா, காட்டுல சிங்க வேட்டையாடு, ஒரு மானையோ ஏதோ ஒருத்தைய வேட்டையாடு, சிங்கம் தனக்கு என்ன தேவை சாப்பிட்டு விட்டுட்டு போயிரு, சிங்கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நரிகள் சாப்பிடும், நரிகளுக்கு முடிச்சு ஓநாய்கள் சாப்பிடும், ஓநாய்களுக்கு பிறகு பறவைகள் சாப்பிடும், பறவைகளுக்கு பிறகு எறும்புகள் சாப்பிடும். வேட்டையாடுது ஒரு மிருகம், சாப்பிடுவது எத்தனை உயிரினம் பார்த்தீங்களா? இங்க என்ன பிரச்சனைனா, கொடுத்தா நமக்கு ஒண்ணுமில்லாம போயிடும், கொடுத்தா நம்ம வறுமைக்கு வந்துடுவோம், கொடுத்தா நமக்கு என்ன செஞ்சிடும், கஷ்டத்துக்கு ஆர்ப்பட்டுரும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இன்னும் சமூகத்தில் ஜக்காத் அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ண முடியாம இருக்கு. பல மக்கள் இருக்கிறாங்க, பல மக்கள் இருக்காங்க, ஜக்காத்தை நிவர்த்தி பண்ண முடியாத காலம் வரைக்கும் சமூகத்தினுடைய எழுச்சி ஏற்படாது. ஏன்னா அல்லாஹுடைய தூதரும் இதைத்தான் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை பாருங்களேன், தூகது மீன் அகனியா, அகனியானா பணக்கம், இருக்கப்பட்டவர்கள், இருக்கப்பட்ட நபரிடமிருந்து பெரிய லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மக்களுக்கு இந்த கம்யூனிசம் வந்து ஒரு டிஃபரெண்டா தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, தோழமை, என்னிடம் 100 ரூபாய் இருக்குன்னா நான் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவேன், என்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் நான் 50 ரூபாய்க்கு மற்றவங்க கொடுத்துருவேன் அப்படிங்கிற இந்த நிலை வந்து அந்த மக்கள் அந்த கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டதற்கு மிக வழிவகுத்துச்சு. ஆனால் பின்னொரு காலத்தில் அதுவே உடஞ்சிருச்சு, உடஞ்சி செதஞ்சு ஒன்றுமில்லாம் போயிருச்சு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் 2.5% தான், 100க்கு 2%, 1000 ரூபாய்க்கு 25 ரூபா, 10000 ரூபாய்க்கு 250 ரூபா, 10000 ரூபாய்க்கு 250 ரூபா. அப்போ இந்த ஜகாத்தை கொடுக்க 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 அந்த பாதைகளை அல்லாஹுத்தால விரிவாடிக்கலாம். இப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனையில், நம்முடைய அறிவில், நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்னா, கொடுத்துட்டா குறைஞ்சிரும், கொடுத்துட்டா தேவை இல்லாமல் போயிடும், கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற இந்த யதார்த்தமான கேள்வியை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர, இந்த நம்பிக்கை இருக்கல அல்லாஹுத்தால அப்படிங்கிறவர், தபார கல்லதி எதிகள் முழு ஒவ்வொரு அலா கொள்ளு செய்யும் கதை, தபார கல்லதி எதிகள் முழுக்க ஒவ்வொரு அலா கொள்ளு செய்யுங்கிறது என்ன அர்த்தம், மொத்த உலகமும் நான் என் கண்ட்ரோல் இருக்கு, என்னுடைய கை, நான் உனக்கு எல்லாமே வழங்குறேன், நான் கொடுத்ததா நீ கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை, நீ கொடுத்து பாரு. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான வலியுறுத்துகிற, சமுதாயம் மேம்படுகிற, சமுதாயத்தினுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்வடைய அன்புக்குரியவர்களே, பள்ளியை நோக்கி ஜகாத் குமியும், பள்ளியை நோக்கி ஜகாத் வரணும்,
ஜமாத்தை வந்து சமுதாயம் கேட்கணும், நான் ஜகாத்தையே வாங்கல, வாங்கிய இந்த விஷயம் வாங்கலையா, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு வருகிற போதுதான் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். அல்லாஹுடைய தூதர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, துவக்க காலத்துல எலிசியா வந்தாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் நிதானமா வாழ்ந்தாங்க, உமர் மஹத்தாபர்கள் மௌத்தாகும் வரைக்கும் கடனாளியா கூட இருந்தாங்க, அந்த கடனை தன் மகனிடம் தான் அடைக்க சொன்னாங்க, ஆனால் ஜக்காத்தை பரிபூர்ணமாக கொடுத்தார். உஸ்மானுடைய காலத்துலலாம் அப்படி பொங்கி வடிஞ்சிச்சு, அவ்வளவு விதமான விஷயங்கள். அன்புக்குள்ளே இந்த ஜக்காத்து தான் உயிரோட்டம் பெறணும், ஜக்காத்து தான் உண்மை நிலை அப்படிங்கறத விளங்கி இதை கொடுக்கிற இடத்துல நான் இருக்கேன், இந்த வசனத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய வாக்கு எனக்கு முக்கியம், மறுமையில நிரந்தரமா நரகத்துக்கு போறதுல நான் பயப்படுறேன், என் தாய், என் மனைவி, என் குழந்தை எல்லோருமே சூனத்துக்கு நான் போறதுக்கு இந்த ஜக்காத்து வழிவகுக்கும் என்றால், சமுதாயத்தினுடைய எழுச்சிக்கு இந்த ஜக்காத்து வழிவகுக்கும் என்றால், அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னோம்னா, லாயினா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், ஒருத்தர் லாயினா இல்லல்லா அஷஹது லாயினா இல்லல்லா வா அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாருல, அந்த வார்த்தையும் நான் ஜக்காத்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற முடிவுல ஒருத்தர் சொல்றாருல, இந்த வார்த்தையை ரெண்டு ஒண்ணு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர் அல்லாஹ்வுக்கு ஜகாத் கொடுத்தவர், வலிமைக்க சமுதாயத்தை மாற்றக்கூடிய நல்ல அமல்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விரும்பியது, சஹாபாக்கள் செய்தது, அல்லாஹ் நேசிக்கக்கூடியது, சோனத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இது போன்ற அமல்களை வாழ்க்கையிலே கொண்டு வந்து அதை செயல்படுத்தி சோனத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான் என்றால், இது போன்ற அமல் மீது கவனம் செலுத்துவோம், எல்லா விதமான அமல்களை புரிந்து கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மன்னிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.